வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா கட்டியாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனவுடனே பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதாமை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிடும். பாதாம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட எடுக்கும். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ரோஸ்ட் பண்ணி உலர் திராட்சையும் கொஞ்சம் பலூன் மாதிரி வந்ததும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நட்ஸ் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே 5 கப் அளவுக்கு கேரட் துருவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கேரட் துருவலை ஆட் பண்ணி கேரட் துருவலை பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கேரட் வந்து கலர் மாறி வரும், குக் ஆகுனா லைட் கலர் மாதிரி மாறிடும். அந்த மாதிரி மாறின பிறகு இது கூட 5 கப்பு கேரட்டுக்கு நான் அதே கப்பாலேயே 4.5 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பால் நிறையா விட்டு நம்ம குக் பண்ணும் போது தான் அந்த கேரட்டோட ஸ்மெல் எதுவுமே வராது. கேரட் அல்வாவில் பால் நல்லா கட்டியாகி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சு காய்ச்சிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாத்திரத்தில் சுற்றி கொஞ்சம் அடி பிடிச்சிட்டே வரும் பால் திக்காக திக்காக. அதையும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாலாடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு இந்த கேரட் அல்வாவோடே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரையை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணிட்டுனா கேரட் வந்து வேகாது. இப்போ பால் நல்லா வத்தி வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் சுண்ட வத்துற வரைக்கும் நம்ம வத்த வச்சுட்டே இருக்கணும். நல்லா பால் க்ரீமியாக சேர்ந்து நல்லா திக்காயிரும். கேரட்டும் நல்லாவே வெந்து போயிடும். மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். இப்போ நல்லா பாலும் கேரட்டும் சேர்ந்து ஓரளவுக்கு திரண்டு வந்த பிறகு 1 கப்பு கேரட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா போதும். நான் 5 கப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படி சுகர் மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். நல்லா சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விட் மாதிரி ஆயிரும். ஆனால் அதுவும் நல்லா வத்துற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த சுகர் எல்லாமே நல்லா இறுகி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலரை விட்டுட்டு கடைசியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டு சுகர் எல்லாம் சேர்ந்து திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.